بسم الله الرحمن الرحيم، الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، كنيما سهودر سهودر هلا إن ريا بهو بلا إري تودر هلا إيمان كل ذل إن رال إن إن بدي بتري نام بارك إركرو الله تعالى أور سموه تكم تنادى تودر هلا أني بير كران هنا كن ما ياها نام إيمان كل وندم عند إري تودر هلا الله وي தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும். அவனுக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த இறை தூதர்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறான். இந்த இறை தூதர்கள் அனைவரும் இறை விசுவாசிகளும் உண்மையாளர்களும் ஆவார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த இறை தூதை தெளிவாக மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். அதை எதையும் மறைக்கவில்லை. அல்லாஹு தஆலா கொடுத்த எந்த ஒரு அமானிதத்தையும் அவர்கள் மறைக்காமல் அல்லாஹ் வழங்கிய அந்த அவனுடைய இறை செய்தியை மக்களுக்கு அப்படியே போதித்தார்கள் என்று நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை மனிதர்கள் மீது எடுத்து காட்டியிருக்கிறான். இந்த இறை தூதர்களின் மூலமாக மனிதர்களுக்கு தன்னுடைய மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த இறை தூதர்கள் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறான் என்றும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் எப்போது நம்புகிறோமோ அப்போதுதான் இந்த நபிமார்களை இறை தூதர்களை நம்பியவர்களாக நாம் மாறிவிடுவோம். இதில் நமக்கு சந்தேகம் வருமாக இருந்தால் நபிமார்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக அது மாறிவிடும். இந்த இறை தூதர்கள் என்பவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய இந்த இறை செய்தியை எட்டி வைப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். இவர்களில் முதன்மையானவர் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறுதியானவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? இன்ன அவ்ஹைனா இலைக கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன்னபியீன மின் பஅதிஹி. நூஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் எப்படி நாம் வஹி அறிவித்தோமோ அவ்வாறு உமக்கும் நாம் வஹி அறிவிக்கிறோம், வஹியை அறிவித்தோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஷஃபாஅத் பற்றி கூறும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சென்று தமக்காக பரிந்து பேசுமாறு கேட்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அவர்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முதல் தூதராக இருக்கிறார் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று நபி அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? மா கான முஹம்மதுன் அப அஹதின் மிர் ரிஜாலிக்கும். முஹம்மத் என்பவர் உங்கள் ஆண்களில் எவருக்கும் தந்தை கிடையாது. வலாக்கின் ரசூல் அல்லாஹ் அவர் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார். வஹாத்தமன் நபியின் நபிமார்களில் இறுதியானவராக முத்திரையாக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி இறுதி தூதர் முஹம்மது நபி அவர்கள் என்றும் முதல் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றும் நாம் நம்ப வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனது தூதர்களை தன்னை வணங்க வேண்டும், தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான்? வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அனி அபுதுல்லாஹ வஜித்தரிபு தாகூத். நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம். எதற்காக? அனி அபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள். வஜித்தனிபு தாகூத், தாகூதுகளிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எனவே
இந்த இறை தூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வணங்கப்பட வேண்டிய அவர்களை மக்கள் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கிறதா, இறைவனை போன்று அவர்களை வணங்க முடியுமா என்று கேட்டால் அவர்கள் சாதாரணமான மனிதர்கள். ஏனைய மனிதர்களை போன்ற சாதாரணமானவர்கள், அவர்களுக்கு எந்த விசேடமும் கிடையாது. அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களை மனிதர்களில் விசேடமானவர்களாக, ஏனையவர்களுக்கு இல்லாத மேலதிக ஆற்றலை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு ஏனையவர்களை விட அவர்களுக்கு இருக்கின்ற மேலதிகமான விடயம் என்றால் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. இதை தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நானும் மனிதன், நீங்களும் மனிதர்கள்தான் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளிலே பார்த்திருக்கிறோம். ஹதீஸுகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தூதர்களுக்கும் தலைவராகவும், அல்லாஹ்விடத்தில் நபிமார்களின் அதிக மதிப்புக்குரியவராக இருந்தும் அல்லாஹு தஆலா இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சாதாரணமான அடியான் என்பதை எப்படி சொல்கிறான் என்றால், பின்வரக்கூடிய இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிற போது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபன் வலா தர்ரன் இல்லா மா ஷா அல்லாஹ். நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நான் எந்த ஒரு தீங்கை செய்யவோ அல்லது எந்த ஒரு நன்மையை தேடிக்கொள்ளவோ என்னால் முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர. வலவ் குந்து அலமுல் கைப, மறைவானவற்றை நான் அறிந்திருப்பேனாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நன்மையான விடயங்களை நான் அதிகமதிகம் செய்திருப்பேன். வமாமசனியு, எனக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்பட்டிருக்காது. இன் அன இல்லா நதீரும் ஒபஷீருன் லி கௌமி யுமினூன், நான் ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட மக்களுக்கு, விசுவாசம் கொண்ட கூட்டத்தாருக்கு நன்மாராயம் செய்யக்கூடியவனும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனுமே தவிர வேறு கிடையாது. நானும் மற்றவர்களை போன்ற சாதாரணமான மனிதன், எனக்கு மறைவான விடயம் தெரியாது. அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு நபி அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதனாக, அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு நபியாக இருந்தும், இறுதி தூதராக இருந்தும், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரணமான அடியானாகவே இந்த வசனத்திலே சொல்கிறான் என்றால், நபிமார்களை வணங்க வேண்டிய, நபிமார்களை இறைவனுடைய அந்தஸ்தில் வைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான விசேடமான ஆற்றல் வல்லமையும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ரசூல்மார்களும் மனிதர்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான தேவைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை போன்று சாப்பிடக்கூடியவர்களாக, மனிதர்களை போன்று உண்ணக்கூடியவர்களாக, குடிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கும் நோய் ஏற்படக்கூடியவர்களாக, அவர்களும் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சாதாரணமான மனிதர்கள். அவர்கள் கடவுளுடைய அந்தஸ்து அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு அல் குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால், வல்லதி ஹுவா யுத்இமுனி வயஸ்கீன், அவன் எத்தகையவன் என்றால் அவனே எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு பருகவும் குடிக்கவும் தருகிறான். வைதா மறைத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான். வல்லதி யுமீ துணி சும்மையுஹியின், அவன் எப்படியானவன் என்றால் என்னை மரணிக்க செய்து பின்பு அவனே என்னை உயிர் பெற செய்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே, உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு எப்படி மறதி ஏற்படுகிறதோ அவ்வாறே எனக்கும் மறதி ஏற்படுகிறது. எனவே நான் மறந்து ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால், அல்லது தொழுகையில் இருக்கிற போது நான் மறதியாக தொழுகையில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அவர்களும் ஒரு சாதாரணமான மனிதன் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ் இறை தூதர்களை புகழுகிற போது அதிகமாக இறைத்தூதர்களை எப்படி புகழ்கிறான் என்றால், அவர்களை அடிமை என்கிற வார்த்தையை கொண்டு புகழ்வதை நாம் அல் குர்ஆனில் பல இடங்களில் பார்க்கிறோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்கிற போது இறைவன் எப்படி சொல்கிறான், இன்னஹு கான அபதன் ஷகூரா. நபி நூஹ் அவர்
ஒரு நன்றி நன்றி உள்ள நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக இருந்தார் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். அதே போன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான்? தபாரக்கல்லதி நஸ்ஸல் அல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நஜீரா. தன் அடியான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற இந்த அல் குர்ஆன் ஃபுர்கானை அகிலத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கை செய்வதற்காகவே அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அத்தகைய அல்லாஹு தஆலா அத்தகைய இறைவன் அவன் பாக்கியமுள்ளவன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியான் அபத் என்ற வார்த்தையை கொண்டு புகழ்வதை போற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே ஏனைய இறை தூதர்கள் ஏனையவர்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறை தூதர்களை ஈமான் கொள்கிற போது நாம் நான்கு விடயங்களை பேணிக் கொள்ள வேண்டும். நான்கு விடயங்கள் இறை தூதர்களை ஈமான் கொள்கிற போது நம்மிடத்தில் வர வேண்டும். அதிலே முதலாவது அவர்கள் இறைவனிடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த இறை செய்து உண்மையானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீ மூலமாக அறிவிக்கப்பட்டது என்பதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நாம் இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒன்றை அல்லது யாராவது ஒரு இறை தூதரை மறுப்போமாக இருந்தால் அனைத்து இறை தூதர்களையும் நிராகரித்தவர்களாக மாறிவிடுவோம். இதை இறைவர் எப்படி சொல்கிறான்? கஸ்தபத் கௌமு நூஹினில் முர்சலீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் ஏனைய ரசூல்மார்களை நிராகரித்து விட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் அனுப்பினான். வேறு எந்த ஒரு நபிமார்களும் அங்கே இருக்கவில்லை. எனவே அல்லாஹ் ஏனைய நபி ரசூல்மார்களை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்கிறான் என்றால், நூஹ் நபியை அவர்கள் எப்படி பொய்ப்பித்தார்களோ, அவர்கள் நூஹ் நபியை பொய்ப்பிக்கிற போது ஏனைய நபிமார்களையும் பொய்ப்பிப்பதற்கு அது சமனாக மாறிவிடுகிறது என்கிற அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபி அவர்கள் ஹதீஸிலே சில நபிமார்களுடைய சில ரசூல்மார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறான். எனவே அந்த பெயர்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சில நபிமார்களுடைய பெயர்களை சொல்லாமல் பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று இறைவன் சொல்கிறான். எனவே இறைவன் யாரை ரசூலாக தெரிவு செய்தானோ அனைத்து ரசூல்மார்களையும் அவர்கள் பெயர் சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் பெயர் சொல்லப்படாதவர்களாக இருந்தாலும் அனைவரையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய சிறப்பை பெற்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான். வைத் அஹதுனா மின நபியீன மீசாகஹும் வமின்க வமின் நூஹின் வ இப்ராஹிம் வ மூசா வ ஈசா இப்னி மரியம். நாங்கள் வாக்குறுதியை நபிமார்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட போது உம்மிடத்திலும் நூஹ் இடத்திலும் இப்ராஹிம் மூசா ஈசா இவர்களிடத்தில் நாம் அவர்களுடைய வாக்குறுதியை அவர்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொண்ட போது அஹத்னா மின்ஹும் மீசாக்கன் கலீபா, நாம் அவர்களிடமிருந்து மிக உறுதியான உறுதிமொழியை நாம் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று இறைவன் சொல்கிறான். எனவே இந்த வசனத்திலே உலுல் அஸ்ம் என்று அறியப்பட்ட இந்த ஐந்து நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பெயர் சொல்லப்படாத நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னால் பல ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக, அவர்களில் சிலருடைய சம்பவங்களை வரலாறுகளில் நாம் உமக்கு சொல்லி இருக்கிறோம். வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக், இன்னும் சிலரை பற்றி நாம் விரிவாக சொல்லவில்லை. இப்படி பல நபிமார்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். எனவே அனைத்து இறை தூதர்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்களை பற்றி வந்திருக்கிற விடயங்களை நாம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதுதான் மறுமை நாள் வரைக்கும் நாம் பின்பற்றப்பட வேண்டிய மார்க்கமாக நாம் அதை நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை செயல்பட வேண்டும்.
நாம் இந்த உலகத்தில் நபி அவர்கள் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். இதை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم. உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் உம்மை தங்களுக்கு மத்தியில் பிரச்சினைப்பட்டுக் கொள்கிற விடயத்தில் உம்மை நீதிபதியாக உம்மை தீர்ப்பு கூறக்கூடியவராக ஆக்குகிற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِمَّا قَضَيْتَ. பின்பு நீங்கள் எதை தீர்ப்பாக சொன்னீர்களோ அதில் அவர்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பமோ அதிருப்தியே அவர்களுக்கு இருக்கக்கூடாது. உம்மிடத்திலே தீர்வை கேட்டு நீர் சொல்கிற தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்படாத வரையில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற முடியாது என்று இறைவன் சொல்கிறான். எனவே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கொண்டுதான் நாம் தீர்ப்பை எதிர்பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறை தூதர்களை ஈமான் கொள்வதன் மூலமாக மூமிங்களிடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது, அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது எவ்வளவு அருள் செய்திருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி மக்களை இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய இறை தூதர்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்திருக்கிறான். எனவே இது மனிதர்கள் மீது இறைவனுக்கு இருக்கின்ற அக்கறையை எடுத்து காட்டுகிறது. அதே போன்று இறைவன் நம் மீது காட்டுகிற அந்த இரக்கம் அருள், இதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக மாற வேண்டும். நன்றி சொல்வதற்கு அது நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த இறை தூதர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும், நேசம் கொள்ள வேண்டும், அவர்களை புகழ வேண்டும். அவர்கள் என்ன கட்டளைகளை போதித்தார்களோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய முன்மாதிரியை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்கள் கொண்டு வந்த, குறிப்பாக முஹம்மது நபி அவர்களுடைய இந்த இறுதி அதாவது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நாம் மதிக்கக்கூடியவர்களாக, அதை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு நாம் மாறுவதற்கு நபிமார்கள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை வழிவகுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நபிமார்கள் விடயத்திலே ரசூல்மார்கள் விடயத்திலே இறைவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக, இந்த ரசூல்மார்களில் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்போது ஈமான் கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ முடியும். அதற்கு முன்னால் என்னென்ன சமூகங்களுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன இறை தூதர்களை அனுப்பியிருந்தானோ அந்த தூதர்களை அந்த சமூகத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் முஸ்லீம்களாக மாற முடியாது. நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால், அல் குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பின்னால் நபி அவர்களைத்தான் இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தூதரும் கிடையாது என்று நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செயல்படுகிற போதுதான் நபிமார்கள் விடயத்திலே நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.